ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட் பண்ண வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கம்பெனி எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ். என்ன செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர். வாங்க இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கோம், நீங்க ஏதாவது செக் பண்ணிக்கலாம். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 ரூபா. 52 வீக் லோ என்னன்னு பாத்தீங்கன்னா 58 ரூபா. 52 வீக் ஐ என்னன்னு பாத்தீங்கன்னா 101 ரூபா. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நாங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். பொதுவா இந்த கம்பெனி லாபத்துல தான் இங்கிட்டு இருக்கு, தப்பு இல்ல. இந்த கம்பெனில நெகட்டிவ் ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா டெப்ட், கடன் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால நாங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஏதாவது செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருந்தா பண்ணிக்கலாம். கடன் அதிகமா இருக்குங்கிட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் அதிகமா இருக்கு. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதாவே நாம சொல்லலாம். சந்தை மதிப்பு பொறுத்த வரைக்கும் 19,000 கோடி. இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிசர்வ்ஸ், புக் வேல்யூ, மார்க்கெட் கேப் எல்லாம் நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதோட இன்டென்சிக் வேல்யூ, அதாவது இந்த பங்கோட உண்மையான மதிப்பு வந்து 45 தான் இருக்கு. சேஃப்டியா இன்வெஸ்ட் பண்றவங்க இதை அவாய்ட் பண்றது நல்லது. இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது அடிஷனலா ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அசட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அசட்ஸ் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா கையாண்டு அது மூலமா லாபம் ஈட்டுறாங்க அப்படிங்கறது தான் கணக்கு. அது வந்து 5க்கு அதிகமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம கிரைடீரியா. இவங்க வந்து 0.89 இருக்கங்காட்டி நாங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த கம்பெனில இந்த செக்டர்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கரண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கு. நீங்க ஏதாவது செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இந்த கம்பெனியோட ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் பாத்தீங்கன்னா 15:11. ஃபண்டமெண்டலி வீக் அப்படிங்கிறது எங்க கிரைடீரியா. என்னதான் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாலும் டெக்னிக்கல்ஸும் நீங்க தெரிஞ்சுட்டாதான் ஆஸ் அ ரீட்டெயில் இன்வெஸ்டர் நம்மளால லாங் டேர்ம்ல ஜெயிக்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி கீ ரெசிஸ்டன்ஸும் லாங் டேர்ம் கீ ரெசிஸ்டன்ஸும் 85 இருக்கு. ஸோ 85 சப்போர்ட் அதை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க பை பண்றதை பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டும் லாங் டேர்ம் சப்போர்ட்டும் 75 and 60 இருக்கு. நீங்க அதை தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அதாவது அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்ல தான் ஷேர் பண்றோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஐடியா இருக்கிறது இன்னும் நல்லது. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்ணோட சந்திப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் சரத்குமார், ஆல்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.